ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் யூனிட் இம்பிடன்ஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதை பெர் யூனிட் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் யூனிட்டில் வருது, யூனிட் ஒனில் வருது. இது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மே ஜூன் 2015 அண்ட் நவம்பர் டிசம்பர் 2016 சேம் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் எ பெர் ஃபேஸ் schematic of the system shown in figure and show all the impedance in per unit on 100 MVA 132 kV base in the transmission line circuit. The necessary data are given as follows. அப்படின் கொடுத்துட்டு, generator 1, generator 2, transformer 1, transformer 2 load இதோட values கொடுத்துருக்காங்க. And they are asking to determine the per unit impedance of the load அப்படின் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரீட் பண்ணுங்கள். பேஸ் வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்களோ அங்கிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பேஸ் வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேல்யூ கேவி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 KV. இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரேட்டர் 1, ஜென்ரேட்டர் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2. இது டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்குது. இதிலிருந்து நம்ம லோடு எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டர் டூ ஜென்ரேட்டருக்குள்ளது, டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைனும் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து சென்டரில் நம்ம என்ன எடுத்திருக்காங்களோ லோடு எடுத்திருக்காங்க. இத்தனை பேராமீட்டர்ஸ்குள்ள எல்லா பெர் யூனிட் இம்பிடன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதில் லோடுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 50 MVA கொடுத்துட்டாங்க. 0.8 பவர் ஃபேக்டர் லேக்கிங் கொடுத்துருக்காங்க. அட் ஆப்ரேட்டரி ஃப்ரீக்வன்சி 154 K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படியே நம்ம யூனிவர்சிட்டியில் கொடுத்த அந்த ப்ராப்ளமாக அப்படியே தான் எடுத்திருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேல்யூ 100 MVA 130 KV ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு, இந்த ஸ்ட்ரக்சர் கீழே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிடுங்க. ஸோ ஜென்ரேட்டர் 1க்கு ஜென்ரேட்டர் 2க்கு என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, 50 MVA 12.2 KV, எக்ஸோட வேல்யூ 0.15. இது வந்து பெர் யூனிட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். இது பெர் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜென்ரேட்டர் 2க்கு 20 MVA 13.8 KV, எக்ஸோட வேல்யூ 0.15 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட் இதுவும் கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் பாருங்கள், 12.2 KV டு 161 KV, அதே போல் எக்ஸோட வேல்யூ 0.1 பெர் யூனிட். டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு தட் இஸ் 161 KV வந்து 13.8 KVயாக மாறுது. இங்கே வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இங்கே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து 40+J 116 கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன், செகண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஈக்குவலாக டிவைடாக இருக்குது, 20+J 80, 20+J 80. ஸோ இப்போ வந்து நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் திரும்ப கண்டுபிடிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, ஈக்குவல் வேல்யூவாக இருக்குது. அண்ட் வி ஹாவ் தி லோட் வேல்யூ. லோடுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 MVA 154 KV 0.8 பவர் ஃபேக்டர் லேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 MVA அண்ட் 132 KV வந்து இந்த பேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டுபிடிச்சிட்டு, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட எது கனெக்ட் ஆகிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 1, ஜென்ரேட்டர், இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனும் முடிச்சிக்கலாம். தென் லோடுக்குள்ளதும் முடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 2 அண்ட் ஜென்ரேட்டர். ஸோ எப்படியுமே நம்ம வந்து எய்தர் ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் அனதர் சைடுக்கு வரலாம். அது இதுதான் பேசிக் மெத்தட். நார்மலாகவே பேஸ் வேல்யூ கொடுக்கல, ஜென்ரேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. G1லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரேட்டர் 1 முடிச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சுட்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு அண்ட் லோட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் 2, ஜென்ரேட்டர், இப்படி தான் நமக்கு ஃப்ளோ போகும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தான் லெஃப்ட்டுக்கு போகணும் அண்ட் ரைட்டில் போகணும். இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 40+J160 இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். டிரான்ஸ்மிஷன் லைன் லோட் இதுக்கு வந்து செப்பரேட் ஃபார்முலா. அதே போல் இது ஜென்ரேட்டர், மோட்டார் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கெல்லாம் தனி பெர் யூனிட் வேல்யூ, இதுக்கு தனியாக நம்ம கால்குலேட் பண்ணோம். டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஜெட் பெர் யூனிட் நியூ வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் பெர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு இசட் ஆக்சுவல் டிவைடட் பை கேவிபி நியூ ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூ. இப்போ நமக்கு ப்ராப்ளமில் வாட் இஸ் த இசட் ஆக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? 40+J160 கொடுத்துருந்தாங்க. இதுதான் இசட் வேல்யூ. ஸோ இந்த இசட் வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க, 40+J160 டிவைடட் பை இங்கே பேஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா. பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 132 kV அண்ட் எம்விஏபி வேல்யூ வந்து 100. இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேவிபிக்கு வந்து 132 ஸ்கொயர் இன்ட்டு 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.2296+J.344 பெர் யூனிட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம எதுக்கு கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட எது அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, செகண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், அதுவும் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்குள்ளதையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். செகண்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட வேல்யூ ஈக்குவலாக டிவைடாக இருக்குது, என்னது 20+J80. அதோட கண்டினியூவேஷன் இன்னொரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ரெண்டுமே ஒரே கனெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம ஒரு முறை கண்டுபிடிச்சா போதும் அதோட பெர் யூனிட் இம்பிடன்ஸ் வேல்யூவை நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இசட் பெர் யூனிட் நியூவோட ஃபார்முலா என்ன? சேம் ஃபார்முலா தான், டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இசட் ஆக்சுவல் டிவைடட் பை கேவிபி நியூ ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூ. இசட் ஆக்சுவல்ன்றது என்னது? 20+J80 டிவைடட் பை கேவிபி நியூன்றது பேஸ் வேல்யூ 132 ஸ்கொயர். இங்கேயும் பேஸ் வேல்யூ சேம் தான், இங்கே ரேட்டிங் எதுவுமே இல்லை, எம்பிஏபி நியூ வந்து சேம் பேஸ் வேல்யூ தான். இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0.1148+J.4591 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இது கண்டுபிடிச்சிட்டேன், திரும்ப சேம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் நான் அதே ரேட்டிங்கில் தான் இருக்கிறதுனால நான் ஒரு முறை கண்டுபிடிச்சா போதும் திரும்ப இந்த வேல்யூ. ஒருவேளை இங்கே வேறு ஒரு ரேட்டிங்ஸில் இருக்குது, இசட் வேல்யூ வேறு இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருக்கணும். இசட் வேல்யூ, இசட் ஆக்சுவல் டிவைடட் பை கேவிபி நியூ ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூ, அந்த பேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கணும். பட் ரெண்டுமே ரேட்டிங் நமக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்ததுனால ஒன்று கண்டுபிடிச்சா போதும், அதோட ரேட்டிங்ஸ் வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். இதோட என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோட். இந்த லோடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்விஏ கொடுத்துருக்காங்க, இட்ஸ் கிவன் வேல்யூ 154 kV அண்ட் 0.8 பவர் ஃபேக்டர் லேகிங் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். லோடுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு தான் சேம் ஃபார்முலா தான், டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதே தான் நமக்கு வந்து லோடுக்கும் யூஸ் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? இசட் பெர் யூனிட் நியூஸ் ஈக்குவல் டு இசட் ஆக்சுவல் டிவைடட் பை கேவிபி நியூ ஸ்கொயர் இன்ட்டு எம்பிஏபி நியூ. இதில் நமக்கு என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது, இசட் ஆக்சுவல் என்னன்னு தெரியாது. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இசட் ஆக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவி ஸ்கொயர் டிவைடட் பை எஸ்எல் கான்ஜுகேட். ஓகே? ஸோ எஸ்எல் கான்ஜுகேட்ன்றது PL+JQL, த ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர், இதோட கான்ஜுகேட்டு தான் நம்ம எடுப்போம். ஹவு டு கேல்குலேட் ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் அப்படின்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்குது, PL இஸ் ஈக்குவல் டு எம்விஏ காஸ் பை. இது வந்து ரியல் பவருக்கு காஸ் பையும், ரியாக்டிவ் பவருக்கு சைன் பையும் வித் எம்விஏவோட மல்டிப்ளை பண்ணி வரணும். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.8 லேகின் கொடுத்துருந்தாங்களா? ஸோ பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் பை, காஸ்பையோட வேல்யூ 0.8 அப்படின்னு எடுத்தோம்னா, இதுலேருந்து பையோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பை இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0.8 போட்டோம்னா 36.87 அப்படின்றத பையோட வேல்யூ. இப்போ இதிலிருந்து நம்ம பிஎல் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? வினோத எம்விஏ வேல்யூ. எம்விஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இதில்? ஸோ வாட் இஸ் த எம்விஏ வேல்யூ? இட்ஸ் 50 MVA ஃபார் லோடு. ஓகே? ஸோ அப்போ 50 × 0.8 போட்டோம்னா நமக்கு 40. அதே போல் கியூஎலுக்கும் எம்விஏ இன்ட்டு சைன் பை, 50 × sin of பையோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 13 வரும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் எஸ்எல்க்கு ஃபார்முலா என்னது? PL+JQL. பிஎல்லோட வேல்யூ 40, கியூஎல் வேல்யூ 30. அப்போ எஸ்எல் வந்து 40+J30. ஹவு டு ரைட் எஸ்எல் கான்ஜிகேட்?
இந்த இமேஜினரி டேர்மில் வந்து ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக நம்ம போகிறது தான் காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம். அப்போ 40-j 30 தான் எஸ்எல் காஞ்சுகேட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இசட் ஆக்சுவல்கான ஃபார்முலா என்னது, கேவி ஸ்கொயர் இன் டிவைடட் பை எஸ்எல் காஞ்சுகேட். ஸோ கேவியோட வேல்யூ வந்து இட்ஸ் கிவன் இந்த ப்ராப்ளம் லோட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க, கேவி வேல்யூ 132 அப்படின்ட்டு. அண்ட் எஸ்எல் காஞ்சுகேட் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 40-j 30. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 278.8 ப்ளஸ் ஜே 209 அப்படின்னு கிடைத்திருக்கு. இதுதான் என்ன இசட் ஆக்சுவல். ஸோ நம்ம வந்து இசட் பர் யூனிட்டில் இந்த இசட் ஆக்சுவல் வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த இசட் ஆக்சுவல் வேல்யூ? 278.8 ப்ளஸ் ஜே 209 டிவைடட் பை 132 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் பேஸ் வேல்யூ. ஸோ லோடுக்கான பேஸ் வேல்யூ 132 அண்ட் இதே பேஸ் வேல்யூனா 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.6 ப்ளஸ் ஜே 1.199 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம கண்டுபிடிச்சிட்டு லோடுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி நமக்கு எது பேஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் முடிச்சிட்டோம், அதுக்கு பேரலாக இருக்க இந்த ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன் இதோட கனெக்ட் ஆகிருக்கிற லோடு முடிச்சிட்டோம். இப்போ இதோட ஃபஸ்ட் ஆஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து லெஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 1 ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.1 பெர் யூனிட். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது டிரான்ஸ்மிஷன் லைன் லோடுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அதே போல் ஜென்ரேட்டர், மோட்டார் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கெல்லாம் இந்த இசட் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணுறது வந்து இன்னொரு ஃபார்முலா. இப்போ நம்ம இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்ததுன்னா இது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இதோட கனெக்டாக இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட கனெக்டாக இருந்தது இல்லைங்களா. அப்போ இந்த இதோட ரேட்டிங் என்னவாக இருந்ததுன்னா 161. இதே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ப்ரைமரியை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் நம்ம ப்ரைமரியை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இதோட தான் கனெக்ட் ஆகிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட இந்த செகண்டரி லைன் கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எது கால்குலேட் பண்ணோம்? டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேட் பண்ணும்போது ஏற்கனவே முடிச்ச அந்த செகண்டரி எடுக்கக்கூடாது, ப்ரைமரி தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. அப்போ ப்ரைமரி எடுக்கும்போது வாட் இஸ் த கேவி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ அப்டேட்டட் வேல்யூ என்னவாயிடுச்சு, 12.2 வந்துருச்சு. ஆல்ரெடி இருந்த ஓல்டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 161 ஓகே. இது வந்து என்னென்னா ஹை டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். நான் டிரான்ஸ்மிஷன் லைனில் கால்குலேட் பண்ணும் போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த செகண்டரி டர்ன்ஸ் வந்து ஹை டர்ன்ஸாக இருக்குது. நியூவாக நான் கால்குலேட் பண்ண வேண்டிய அந்த டேர்ன்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா 12.2 இருக்குது ஓகே. ஸோ இப்போ நான் இதை கேவிபி நியூ கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன் கேவிபி நியூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் வந்து மாறுது. ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த கேவி வேல்யூ என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 132. இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இது நியர்பை வேல்யூ தான். 161 132 நியர்பை வேல்யூஸாக ரொம்ப கம்மியாகல. ஏன்னா ஸ்டெப் அப் பண்ணி அதோட வேல்யூ தான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. மேபி சம் லாஸஸ் இருக்கலாம் இந்த லைனில், சம் லாஸஸ் இருக்கா, அதனால 132 kVA நமக்கு கிடச்சிருக்கு. இதே நம்ம ப்ரைமரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 12.2. அப்போ நியூ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.2. ஸோ அப்போ இந்த வேல்யூ நியூமரேட்டரில் வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டினாமினேட்டரில் வரணும். ஏன்னா கேவிபி நியூக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவிபி ஓல்டு. கேவிபி ஓல்டுன்றது என்னது, டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி நம்ம என்ன காம்பனன்ட் கால்குலேட் பண்ணுமோ அந்த காம்பனண்ட்டில் நம்ம கேவிபி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுமோ அது வந்து இங்கே ஓல்டுன்னு எடுக்கணும் ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்ன எடுத்தோம், 132 kVA பேஸ் வேல்யூ எடுத்தோம். அப்போ அதுதான் என்னது, ஓல்டு வேல்யூ. அப்போ கேவிபி ஓல்டோட வேல்யூ என்னது, 132 இன்டு எல்டி சைட் ரேட்டிங் டிவைடட் பை ஹெச்டி சைட் ரேட்டிங். ஏன்னா எல்டி சைட் ரேட்டிங் போட்டேன்னா இப்போ அப்டேட்டடாக இருக்கிற அந்த வோல்டேஜ் ரேட்டிங் என்னது 12.2. ஹென்ஸ் ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் திஸ் கேவி வேல்யூ, நியூ அப்டேட்டட் வேல்யூ இந்த நியூமரேட்டட் சைட். ஸோ 12.2 அப்படின்றது லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ எல்டி சைட் ஆஃப் தி ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிவைடட் பை ஹெச்டி சைட் ஆஃப் தி வோல்டேஜ் ரேட்டிங் ஃபார் தி டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஓகே T1. அப்போ கேவிபி ஓல்டு தெரியும் 132, எல்டி சைடு என்னது 12.2, ஹெச்டி சைடு என்னது 161. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இந்த ஓல்டையும்
இங்கே இருக்கிற இந்த செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற இந்த ரேட்டிங்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். கேவிபி ஓல்டுன்றது என்னது, ப்ரீமியஸ் காம்பனண்ட்டில் நம்ம என்ன கேவிபி வேல்யூ எடுத்தோமோ அதுதான் இங்கே எழுதணும். ஓகேங்களா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 10.002 அப்படின்னு கிடைக்குது. இட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம கேவிலே கிடைச்சிருக்கு. கேவிபி இப்போ நியூ கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் இசட் பர் யூனிட் நியூ? இசட் பர் யூனிட் கிவன் இன்ட்டு கேவிபி கிவன் டிவைடட் பை கேவிபி நியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூ டிவைடட் பை எம்விஏபி கிவன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர், மோட்டார் இது எல்லாத்துக்குமே இதே சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இசட் பெர் யூனிட்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்ல தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ன்றதுனால ஜே டேர்ம் ஆர் பிளஸ் ஜே எக்ஸல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இசட் வேல்யூவாக இருந்திருக்கும். இசட் பெர் யூனிட்ல என்ன வந்திருக்கும்னா ஜே 0.1, ஏன்னா அது வந்து அதை ரியாக்டிவ் வேல்யூன்றதுனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெயில் நம்ம அது இமேஜினேட்டோம். ஓகே, ஸோ ஜெயில ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஆர் ஐயில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இன்ட்டு கேவிபி கிவன், கேவிபி கிவன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டூவில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒனில் என்ன ரேட்டிங் நமக்கு கிடைச்சிது, ஸோ தட் இஸ் நத்திங் பட் 12.2 டிவைடட் பை கேவிபி நியூ. நியூன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த 12.2ன்றது நியூவாக இருக்கிற வேல்யூவை கிவன் எடுத்துக்கணும். இப்போ நியூவாக கேல்குலேட் பண்ணுறது கேவிபி நியூன்னு எடுத்துக்கணும். அண்ட் எம்விஏபி நியூன்றது பேஸ் வேல்யூ. எல்லா காம்பனண்ட்டுக்குமே எம்விஏபி நியூ வந்து சேமாக தான் இருக்கும். எம்விஏபி கிவன்றது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கல்ல, எம்விஏபி வேல்யூ 80 MVA கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூ இதில் சப்ஷீட் பண்ணோம். இப்போ இது என்டையராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே 0.186 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்ல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட என்ன கனெக்ட் ஆயிருந்தது, ஜென்ரேட்டர் கனெக்ட் ஆயிருந்தது. அதோட ரேட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம வரும்போது என்ன பார்த்தோம், லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கும்போது திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர் ஒன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சிட்ட பிறகு என்ன இருக்குன்னா திஸ் இஸ் அ ஜென்ரேட்டர். இப்போ இந்த ஜென்ரேட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், இதோட ரேட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து எழுதணும். ஜென்ரேட்டரோட ரேட்டிங் எம்பிஏ கேவி வேல்யூ அண்ட் எக்ஸ் வேல்யூ. இப்போ இங்கே பாருங்கள் 12.2 இருக்கு இல்லையா, சேம் ரேட்டிங் தான் கேவி வேல்யூ இங்கே ஜென்ரேட்டருக்கு இருக்குது, 12.2 தான் இருக்குது. அப்போ இங்கே வோல்டேஜ் ரேட்டிங் சேஞ்ச் ஆகாது, இங்கே கேவிபி நியூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், இசட் பர் யூனிட்டுக்கான ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஹவு டு கேல்குலேட் ஃபார் இசட் பர் யூனிட் ஃபார் ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நோ த ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா, இசட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு இசட் பர் யூனிட் கிவன் இன் டு KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB old. இப்போ Z per unit என்னென்ன எடுத்தோம், ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 0.15 per unit. அப்போ எக்ஸ்ன்றதுனால ஜே 1.5. இந்த ஜே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ன்றது அப்படியே கொடுப்பாங்க 0.15. நான் இங்கே வந்து எக்ஸ்ன்றதுனால நமக்கு கிவன் டேட்டாவில் நான் அப்படியே ஜேன்னு போட்டுட்டேன், பட் ப்ராப்ளமில் இந்த ஜே இருக்காது, எக்ஸ்என் மட்டும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்என் கொடுத்துட்டு ஐஆர்ஜே அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேங்க, இமேஜினரி டேர்முக்கு ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஜே 0.15 இன்ட்டு கேவிபி கிவன், கேவிபி என்ன கொடுத்துருந்தாங்களோ அது வந்து நமக்கு 12.2 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூ அப்படி எடுத்துக்கணும். கேவிபி நியூன்றது என்னது, நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, கேவிபி நியூ எதில் கண்டுபிடிச்சோம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு கண்டுபிடிச்சோம். அதே ரேட்டிங் தான் எங்கே வருது, ஜென்ரேட்டருக்கும் வருது, ஜென்ரேட்டர் ஒன்க்கு. அப்போ கேவிபி நியூ வேல்யூ என்னது 10.12 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏ நியூ. எம்விஏ நியூ பேஸ் வேல்யூ எல்லாத்துக்குமே காமன். எம்விஏ கிவன் என்னது, தட் இஸ் 15 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூ இங்கே எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே 0.4463 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம முடிச்சிட்டோம், இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் முடிச்சிட்டோம், லோடு முடிச்சிட்டோம், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் லெஃப்ட் சைடில் கனெக்ட் ஆகிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஒன் முடிச்சிட்டோம், ஜென்ரேட்டர் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் அடுத்த சைடு என்ன இருக்கோ அந்த காம்பனண்ட். இப்போ இதில் அடுத்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டூ, T2 கனெக்ட் ஆகிருக்கு. T2லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், G2க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ T2ல நம்ம பார்க்கலாம் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் டூ. டிரான்ஸ்ஃபார்மர் டூவில் என்னென்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேவிபி ஓல்டு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132. ஏன்னா இது வந்து ஓல்டுன்னு ஏன் நான் எடுத்தேன், டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்ன எடுத்தோமோ அதுதான் கேவிபி ஓல்டு. ஓகே, இப்போ இந்த கேவிபி ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 132, இங்கே வந்து 161 வந்திருக்கு. இந்த ரேட்டிங்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கணும், டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி சைட் கனெக்ட் ஆகிடுச்சு,
அப்போ இந்த 161 kV வந்து பார்த்தீங்கன்னா எதோட ரேட்டிங்க்கு நியர்பை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால நம்ம இந்த ப்ரைமரி எடுக்க மாட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கும்போது எது தான் எடுப்போம், செகண்டரி சைடு தான் எடுப்போம். அப்போ நியூ வேல்யூ, அப்டேட்டட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.8. அப்போ இது எல்டிஆ ஹெச்டிஆன்னு பார்த்தீங்கன்னா இது லோ டர்ன்ஸ், இது வந்து ஹை டர்ன்ஸ். அப்போ லோ டர்ன்ஸ் வந்து என்ன வரணும், நியூமரேட்டரில் வரணும். இப்போ கேவிபி நியூ கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ப்ரீவியஸில் என்ன நம்ம கேவி எடுத்தோமோ அதுதான் ஓல்டு வேல்யூ. 132 எடுத்தோமா, பேஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, அதுதான் கேவிபி ஓல்டு. இப்போ நமக்கு இருக்கிற இந்த வேல்யூ என்ன, 161 kVன்றது என்ன, கிவன் வேல்யூ. இது வந்து எல்டி சைட், இது வந்து ஹெச்டி சைட். ஃபார்வர்ட் இஸ் அ ஃபார்முலா கேவிபி நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு, கேவிபி ஓல்டு இன்டு எல்டி சைட் ரேட்டிங் டிவைட் பை ஹெச்டி சைட் ரேட்டிங். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எது நமக்கு அப்டேட்டடாக இருக்குது, நியூவாக இருக்குது கேவிபி. இப்போ 13.8 டிரான்ஸ்ஃபார்மரில் மாறிச்சு இல்லைங்களா, அது வந்து நியூமரேட்டர்லேயும் ஏற்கனவே இருந்தது வந்து ஹெச்டி சைட் வந்து டினாமினேட்டர்லேயும் வரணும். அப்போ ஏற்கனவே டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ண அந்த கேவிபி இங்கே வந்து ஓல்டாகவும் எல்டி சைட் டிவைட் பை ஹெச்டி சைட். இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 11.314 kV. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவிபி நியூ வேல்யூ. நமக்கு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இசட் பர் யூனிட், இசட் பர் யூனிட் வந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இசட் பர் யூனிட் கிவன் இன்ட்டு கேவிபி கிவன் டிவைட் பை கேவிபி நியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்பிஏபி நியூ டிவைட் பை எம்பிஏபி கிவன். இப்போ இசட் பர் யூனிட் வந்து அங்கே 0.1 கொடுத்துருந்தாங்களா எக்ஸோட வேல்யூ, அப்போ ஜே 0.1. கேவிபி கிவன், கேவிபி கிவன்னா அதில் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன கிடச்சிருக்கு, இப்போ கிவன் வேல்யூ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டூவில் இப்போ அப்டேட்டடாக நமக்கு கேவி வந்து என்ன ஆயிடுச்சு, 13.8, அதுதான் கிவன் வேல்யூ. ஓகே, 13.8 டிவைடட் பை கேவிபி நியூன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 11.314, தட் இஸ் அப்டேட்டட் வேல்யூ. த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூ எல்லா காம்பனண்ட்டுக்குமே பேஸ் வேல்யூ சேம். எம்விஏபி பொறுத்த வரைக்கும் 100 டிவைடட் பை எம்விஏபி கிவன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் டூக்கு வந்து 40 MVA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம கிவன் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா J.3719 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் கிடைக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டூ முடிச்சிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் டூவோட என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டரோட ரேட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே சேம் ரேட்டிங் தான் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு இங்கேயும் வரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டூ. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டூவில் நமக்கு என்ன ரேட்டிங், கேவி ரேட்டிங் 13.8. வாட் இஸ் த ரேட்டிங் இன் ஜென்ரேட்டர் டூ, 13.8. அப்போ கேவியில் நமக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை. அப்போ கேவிபி நியூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்ம சேம் அதே வேல்யூ நம்ம எடுத்துப்போம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டூவில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கேவிபி நியூ அப்படின்னும் போது வாட் இஸ் த அப்டேட்டட் கால்குலேட்டட் இன் டிரான்ஸ்ஃபார்மர் டூ, அதை அப்படியே நம்ம இங்கே எடுத்துப்போம். எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எம்விஏபி கிவன் கொடுத்துருக்காங்க, கேவிபி கிவன் இது. ஓகேங்களா, அப்போ இந்த ஜென்ரேட்டர் டூக்கு வாட் இஸ் அ ஃபார்முலா, இசட் பர் யூனிட் கிவன், வாட் இஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ 0.15 J இன்ட்டு கேவிபி கிவன். கேவிபி கிவன்றது டிரான்ஸ்ஃபார்மர் டூவிலிருந்து அதே ரேட்டிங் தானே நமக்கு அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 13.8, அதுதான் கிவன் வேல்யூ 13.8 டிவைடட் பை கேவிபி நியூன்றது டிரான்ஸ்ஃபார்மர் டூவில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோமோ அது அப்படியே கேரியோர் ஆகும் இது ஜென்ரேட்டர் டூக்கும். அதை கால்குலேட் பண்ண அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் அ நியூ வேல்யூ, கேவிபி நியூ வேல்யூ ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூன்றது எல்லா காம்பனண்ட்டுமே 100 தான். எம்விஏபி கிவன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 20 MVAன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூ தான் கிவன் வேல்யூ. இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் J.1.1158 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரா பண்ணுங்கள். சம்டைம்ஸ் கேட்கல அப்படின்னாலும் இம்பிடன்ஸ் டயக்ராமாக ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரேட்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இது EG1, இதுக்கு வைண்டிங் போடணும். இப்போ ஜென்ரேட்டர் ஒனில் நமக்கு கிடைச்ச பெரிய யூனிட்டை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஜென்ரேட்டர் முடிச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் போட்டுட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒனுக்கு நம்ம என்ன பெரிய யூனிட் கண்டுபிடிச்சோமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்னது, டிரான்ஸ்மிஷன் லைன் ரெண்டு லைனாக இருக்குது, அப்போ ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. இங்கே ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் இருக்கிறதுனால R+JXL இருந்தால் ஆர் அண்ட் எக்ஸல்குள்ள வைண்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச பெர் யூனிட் வேல்யூ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே இருக்கும்போது இந்த ஜே எழுதாதீங்க, 0.2296 + J.031. இப்போ இது இந்த இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் இந்த ஜேவை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அதே போல் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜே வந்து நம்ம ஒரு முறை தான் கண்டுபிடிச்சிருந்தோம் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில். ஸோ இது வந்து ரியல் டேர்ம்,
இது இமேஜினரி டேர்ம். அப்போ ரெசிஸ்டர் அண்டு இந்த வைண்டிங்ஸ் போட்டுட்டு இண்டக்டர் வைண்டிங் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி சேம் வேல்யூ இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிங்க. ஏன்னா ரெண்டுமே என்னது சேம் வேல்யூ தான். இப்போ இதிலிருந்து நமக்கு லோட் கிடைக்குது. லோடை நமக்கு என்ன கால்குலேட் பண்ணோன்னா பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுலேயும் நமக்கு ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் வந்தது. ரியல் டேர்ம் வேல்யூ, இது இமேஜினரி டேர்ம் வேல்யூ. அப்படி இல்லைன்னா 1+6+j அப்படின்னு சொல்லிட்டு என்டையராகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ஈக்குவேஷனாக கூட நீங்கள் எழுதிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட என்ன கனெக்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 2. இது டிரான்ஸ்ஃபார்மர் 2க்குள்ளே வைண்டிங்கோட பெர் யூனிட் வேல்யூ மென்ஷன் பண்ணிடுங்க. டிரான்ஸ்ஃபார்மர் 2 முடித்த பிறகு ஜென்ரேட்டர் 2. ஜென்ரேட்டருக்கு ஒரு வைண்டிங் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு EG2, இது பிளஸ் மைனஸ் அந்த மைனஸையும் இதில் இருக்கிற அந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் டயக்ராம். ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராப்ளம். ஏன்னா நார்மலாகவே ஜென்ரேட்டர் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து பேஸ் வேல்யூ கொடுத்துட்டு எண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருப்போம். லைன்லேருந்து ஆரம்பித்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து நம்ம கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ.